டெல்டா மாவட்டங்களில் குறுவை சம்பா சாகுபடிக்கு காவிரி நீர் பெற்றுத்தராத ஒன்றிய அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் முழுவதும் காவிரி படுகை பாதுகாப்பு கூட்டு இயக்கம் சார்பில் வரும் 11ஆம் தேதி மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பு மறியல் போராட்டம். திருவாரூர் திமுக நகர கழக அலுவலகத்தில் காவிரி படுகை பாதுகாப்பு கூட்டு இயக்கம் சார்பில் விவசாயிகளுக்கு தண்ணீர் பெற்றுத்தர நடவடிக்கை மேற்கொள்வது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விவசாயிகளுடன் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் கலந்து கொண்டன. இக்கூட்டத்தில் வரும் 11ஆம் தேதி ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்பு மறியல் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்கள் முடிவு செய்யப்பட்டது. இதில் ஏராளமான விவசாயிகள் கட்சியினர் கலந்து கொண்டு போராட்டத்தை வெற்றி பெறச் செய்து விவசாயிகளுக்கு தண்ணீர் பெற்றுத்தர உறுதுணையாக இருக்க வேண்டும் என கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. காவிரி படுகை கூட்டு இயக்கம் தலைவர் பி எஸ் மாசிலாமணி தலைமையில் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ், ஒன்றிய செயலாளர் புலிவலம் தேவா, மண்ணை கிழக்கு ஒன்றிய செயலாளர் குமரேசன் ஆகியோர் முன்னிலையில் தமிழக இயற்கை உழவர் இயக்கம் பொதுச் செயலாளர் வரதராஜன், காங்கிரஸ் நகர செயலாளர் வி கே எஸ் அருள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர் பொன் ஆசை தம்பி, சிபிஐ நகர செயலாளர் செல்வம், சிபிஎம் நகர செயலாளர் தர்மலிங்கம், மதிமுக நகர செயலாளர் கபிலன் உட்பட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர், விவசாயிகள் என கலந்து கொண்டனர். காவிரி ஆண்டு